Example 6.1, prove that tan square theta minus sin square theta is equal to tan square theta into sin square theta and kuduthukuranga. So given question, prove that nam exercise sumla number formulas ellame question number 1 la number face pannipom. Just in the number formula recall pannikalam. So tan theta va eppadi irundhaan pathina sin theta by cos theta nu entry panna 1 minus cos square theta undu sin square theta. So in the edathila nam indha formula da use panna porom. இப்ப கிவன் கொஷின்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்து RHS ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ கொஷின் வைஸ் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் LHS எடுத்துங்க. ஸோ LHS என்னது கிவன் கொஷினில், டேன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. கொஷின் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க, இங்கே இருக்கிற டேர்ம் அப்படி தான் இருக்கும், பட் இங்கே மைனஸ் இருக்குது, இது மல்டிபிள் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் டேர்ம் நம்ம மல்டிபிள் ஆஃப் மாற்றணும், வேறு எதுவும் கிடையாது, சிம்பிள் சம்பிள் தான். இங்கே பாருங்கள், ஸோ இந்த ப்ரூஃப் வர கோஷன் ஜஸ்ட் இந்த ஒரு ரீ அரேஞ்ச் பண்ணுவோம். அப்படி அரேஞ்ச் பண்ணுறப்போ சம்மோட மீனிங்கும் மாறக்கூடாது. ஸோ இதில் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலாஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ப்ரூஃபில் டேன் ஸ்கொயர் டீட்டா இருக்கிற ஃபஸ்ட் டேம், அதனால் இது எந்த சேஞ்சும் இல்லை. சார் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம், இந்த டேன் ஸ்கொயர் டீட்டா அப்படியே இருக்கட்டும் மைனஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே மல்டிபிள் ஆஃப் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது, பட் இங்கே என்ன ஆகுது, மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இது மல்டிபிள் ஆஃப் சைன் ஸ்கொயர் டீட்டாவாக மாற்றுறப்போ சொல்லி இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் டீட்டாவில் டிவைட் பண்ணி காஸ் ஸ்கொயர் டீட்டாவில் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி செய்யும்போது சம்பள மீனிங் மாறுமானா கண்டிப்பாக மாறாது. இப்போ பாருங்கள், இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் கேன்சல் ஆகிடுமா, கேன்சல் திருப்பி ஆகிடும், சம்மே வந்துடும். ஸோ சம்மோட மீனிங் மாறல, சம்மோட மீனிங் மாறாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஏன் இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம், ஸோ இது நம்ம இது ப்ராடக்டில் வரணும், அதுக்கோசரம் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த லைன் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா சம் ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதிலேருந்து இந்த டேன் ஸ்கொயர் டீட்டா இல்லை எந்த சேஞ்ச் இல்லை அப்படியே வச்சுக்கலாம் மைனஸ். அடுத்தது பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள், இதில் டேன் டீட்டா என்னது, சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. பட் இங்கே என்ன இருக்குதுங்க, சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா இருந்தால் இது என்ன மாறும், டேன் ஸ்கொயர் டீட்டாவும் மாறப்போகுது. ஸோ இந்த டேன் ஸ்கொயர் டீட்டான்னு என்ட்ரி பண்ணிக்கலாம், இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சம்மோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆக போகுது. இதுலேருந்து காமன் டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேன் ஸ்கொயர் டீட்டா நம்ம காமன். ஸோ இந்த டேன் ஸ்கொயர் டீட்டாவை நான் காமனாக ரிமூவ் பண்ணுறேன். அப்படி காமனாக ரிமூவ் பண்ணால் நமக்கு இது என்ன ஆகிடும், 1 வந்துடுமா, ஏன்னா டான் ஸ்கொயர் டீட்டா வெளியே வந்துடுச்சு. அப்போ இந்த எதுவுமே இருக்காது, 1 என்ட்ரி பண்ணிக்கலாம் மைனஸ் இந்த டான் ஸ்கொயர் டீட்டா வெளியே வந்துடுச்சு. அப்போ ரிமைண்ட் என்ன இருக்கும், தெரியல ஒன்லி காஸ் ஸ்கொயர் டீட்டா நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். சம்மோட ஆன்சர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், இந்த டான் ஸ்கொயர் டீட்டான்றது அப்படியே இருக்கட்டும். வினோத ஃபார்முலா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஃபார்முலா பாருங்கள், சைன் ஸ்கொயர் டீட்டா என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ பாருங்கள், ரெண்டுமே நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். RHSல வந்த ஆன்சர் டான் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா, இங்கேயும் ப்ரூஃபில் டான் ஸ்கொயர் டீட்டா இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா. எப்போ இந்த ஆன்சர் கிடச்சி நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் ஆன் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா நம்ம செய்யும்போது நமக்கு இந்த ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான RHS. ஸோ கிவன் சம் ப்ரூஃப் தட் தானே. ஸோ கடைசியில் என்ன பண்ணலாம், இதை எண்ஸ் ப்ரூடன் போட்டுருங்க.